கடவுளே, என் மனைவிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். பயமா இருக்கு. என்ன சித்தா, உனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குப்பா. பிரியா எப்படித்தான் இருக்கா? ஏன் தாடுற? என்னடி சொல்ற? தைரியமே வருது, சும்மா விட மாட்டான். நீ அங்கே இருந்த இந்த வீடு தான். ஏ கழுவி கழுவி வெள்ள வாடி. எப்படி பைப்ராம் அடிக்குது பார்த்தியா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் பெரிய குடிகாரன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருப்பேன். ஆ, நீ என்ன வேணுமோ சொல்லு. அதை விட்டுடு. என் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்க. இது நமக்கு தேவையா? ஒழுங்காக பார்த்துக்கலன்னு உனக்கு தெரியுமா? ஆ, உன்னை சும்மா விட மாட்டேன். ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு வரேன், நீ வீட்டிலே இரு, நான் வருவேன். என்னென்ன கேட்க போகிறானோ தெரியலையே. பாய் கவி, நாளைக்கு பார்க்கலாம். அவள் கண்டுக்க மாட்டான், ஏற்கனவே சுகமாக இருக்க, வாங்கடி போகலாம். கதவை திறந்து போட்டு எங்க போனார்னே தெரியல. கவி, உங்க அப்பா தண்ணியை போட்டு விழுந்து கிடக்குறாரு. எங்க? நம்ம ஊர் ஐனா கோயில்ல. சீக்கிரம் போ. ஏ கழுவி, உன்னை சும்மா விட மாட்டேன். என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. என்னை பற்றி எப்படி தப்பாக சொல்ல சொல்லுடி கேளு. பா, எந்திரிங்கப்பா. பா, யார் அப்பா குடிச்சிட்டு கிடக்குறீங்க? எந்திரிங்கப்பா. கவியா, எந்திரிங்கப்பா. நீ ஏமாங்க வந்த? நானே வீட்டு வந்திருப்பேனே. ஏமா இப்படி பண்ணுற? ஏன்ப்பா தினமும் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதை விடுமா, இன்னைக்கு அதிகமாக குடிச்சதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த கேள்வி இருக்கால கேள்வி. அவ சொல்லியிருக்கா, நான் பெரிய குடிகாரனா, நான் பெரிய குடிகாரனா. அதையாவது மன்னிச்சிரு. நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்கலன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்கா. நான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்கலையா? சொல்லுமா. அதான், அவளை அசையும் எதுவுமே திட்டத்துக்கு ஒரு புல்லு போட்டேன், ஃபுல்லு தாங்கலை போல. அதான் இங்கே மாட்டே ஆகிட்டான். நாளைக்கு அவளை சும்மா விட மாட்டேன். எங்கே வந்திருக்கோம்? நம்ம விடு மாதிரி இருக்கு. நம்ம வீடுதான். இது என்னது? கப்பு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் இதுலேயே குடிக்கலாம்.
ஊற்றி குடிக்கிறதுக்கு கிளாஸ் முடித்தான். நீ ஏன் பண்ணிட்டுருக்கா? என்ன நான் பார்த்துக்குறேன். நீ சட்டையை மாதிரி சாப்பிடு போ. கழவே, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, நாளைக்கு உன்னை சும்மா விட மாட்டான். நாளைக்கு குடிச்சிட்டு வந்து உன்னை என்ன போன போகட்டும் போட எந்த வீட்டில் தானே இருக்கோம். ஏன் கதவை போட்டுற? கவி கவி, ஏமா கதவை போட்டுற? ஆ, சொல்லுமா, வீட்டில் தானே இருக்கோம், எதுக்கு கதவை போட்டுற? பா. என்னம்மா? இன்னைக்கு டாக்டர் செக்கப்புக்கு கூப்பிட்டாங்கப்பா, வாங்கப்பா போகலாம். டாக்டர் கிட்டயா? நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். நீ போய் வேலையை பாரு, போ. பெரிய குடிகார இல்லம்மா, உங்க அம்மா நான். எனக்கு உசுறு. உங்க அம்மா ஒன்னு பெத்து போட்டு செத்து போயிட்டா. அவளை மறக்க முடியாம தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அவ செத்தப்பி நான் செத்துருப்பேன். தெரியுமா சாகல, எல்லாம் உனக்காகத்தான். எப்போ நீ நான் குடித்தா செத்துருன்னு சொன்னியோ அப்போவே நான் செத்துட்டேம்மா. இனிமேல் உங்கள் அம்மா சத்தியம்மா, இனிமேல் நான் குடிக்க மாட்டேம்மா, குடிக்க மாட்டேன், போதுமா. அப்பா, என்னாச்சுப்பா? பா பா, என்னாச்சுப்பா? பா, என்னாச்சுப்பா? பா 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 பா, என்னாச்சுப்பா? பா பா, என்னாச்சுப்பா? பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. வாங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம். பா எழுதுறீங்கப்பா, பா எழுதுறீங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம். எனக்கு பயமா இருக்குப்பா, எழுந்திருங்கப்பா, ஹாஸ்பிட்டல் போலாம். யார் நீங்க? நான் தான் யமன். எதுக்கு வந்திருக்கீங்க? உன் அப்பாவின் உயிரை எடுக்க வந்திருக்கிறேன். அப்பா உயிரை எடுக்க வந்திருக்கீங்களா? யா, உன் அப்பாவின் ஆயுள் காலம் முடிந்து விட்டது. எங்க அப்பா நல்லாதான் இருக்காரு. யார் சொன்னது? உன் அப்பா அதிகமாக மது அருந்தியதால் உன் அப்பாவின் உடல் நலம் மோசமாகிவிட்டது. இனி உன் அப்பாவை காப்பாற்ற முடியாது. எங்க அப்பாவை நான் சாவ விட மாட்டேன். எங்க அப்பா எனக்கு வேணும். என்னால் முடியாது மகளே, உன் அப்பாவின் உயிரை எடுத்துதான் ஆக வேண்டும். இது என் கடமை. எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான் கடவுளே. எங்க அப்பாவை ஒன்றும் பண்ணிடாதீங்க. எங்க அப்பா இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை. நீ என்ன சொன்னாலும் உன் அப்பாவின் உயிர் போவதை யாராலையும் தடுக்க முடியாது. வேணாம் கடவுளே, வேணாம் கடவுளே, எங்க அப்பாவை விட்டுருங்க கடவுளே. கால உழுவுறேன் கடவுளே, எங்க அப்பாவை விட்டுருங்க கடவுளே. பாசம் எனக்கு புரிகிறது, அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன். அதை உன்னால் செய்ய முடியுமா? என்ன செய்யணும் கடவுளே? எங்க அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். உன் அப்பா அதிகமாக மது அருந்தியதால் தான் இன்று சாகும் நிலையில் கடக்கிறான். நீ கடந்த காலத்துக்கு சென்று அவனை குடிக்க விடாமல் செய். அப்படி செய்துவிட்டால்
உன் அப்பாவின் உயிரை காப்பாற்றி விடலாம். செய்ய முடியுமா? சரி கடவுளே, நான் செய்யறேன். சரி, நீ எங்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கு நீ செல்வாய். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். அம்மா. இங்கே ஏன் வந்திருக்கிறார்? ஒன்றும் புரியவில்லையே. சரி, என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பிரியா. ஏங்க? ஏமா கால் பண்ணி வர சொன்னேன்? என்னாச்சு, வேதாச்சன் ஓடி வந்தா? பேசாம நின்னுட்டு இருக்க, என்னன்னு சொல்லுமா? சோ ஏங்க, நீங்க அப்பாவா போறீங்க? என்னமா சொன்ன? நீங்க அப்பாவா போறீங்க? திரும்ப ஒரு தடவை சொல்லுமா? நீங்க அப்பாவா போறீங்க? அப்பா, நான் அப்பாவா போறேன். கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இங்க பாரு, இனிமேல் எந்த வேலையும் பார்க்க கூடாது. எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன், சரியா? நான் ஒரு பால் போட்டு எடுத்து வரேன், சாப்பிட்றியா? அம்மா, நான் பிறந்தா நீங்க இறந்துருவீங்க. நீங்க இறந்துட்டா அப்பா குடிகாரனாகி இறந்துருவாங்க. அதனால என்ன நானே கருவிலே அழிச்சுக்கிறேன். இது மாதிரி பண்றியா? உனக்கு அறிவு இல்ல? என்ன மாத்திரையா இருக்கும்? இந்த மாத்திரையை போட்டு வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழிக்க பாக்குறீங்க, உனக்கு அறிவு இல்ல? என்ன செய்ய போகிறாள்? ஜீனி போடலாமா, நாட்டு சக்கரை போடலாமா? சரி, பிரியா டிக்கெட் வந்துடும். தன் அப்பா அம்மாவின் உயிரை காப்பாற்ற தன் உயிரையே மாய்த்து கொள்ள போகிறாளே. நான் போட்ட கால என் குழந்தையும் சேர்ந்து குடிக்க போகுது. அம்மா, அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு இதை தவிர வேறு வழி தெரியல. இந்தம்மா பால் குடிமா. நான் போய் ஸ்வீட் வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. எந்த வேலையும் செய்ய வேண்டாம், 10 நிமிஷம் வந்துடும். சரியா? ரெஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்க. இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன், சரியா? சரி, கொஞ்ச நேரம் படுக்கலாம். இன்னும் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, 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 அம்மா,
உன் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் உயிரையே மாய்த்து கொண்டாயே. உன் பாசத்திற்கு நான் அடிமையாகிவிட்டேன். மகளே, நீ மீண்டும் இவர்களுக்கே மகளாக பிறப்பாய். கடவுளே, என் மனைவிக்கு என் குழந்தைக்கு ஒன்றாக கூடாது. நீ தான்ப்பா எங்களுக்கு துணையாக இருக்கணும். நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். என்னச்சுதா? உனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்குப்பா. பிரியா எப்படித்தா இருக்கா? நல்லா இருக்காப்பா. நீ நல்லா இருக்கணும்தா, நீ நல்லா இருக்கணும்தா. ஏன் அங்கே பார்த்தியாடி, கவி நல்லா படிக்கிற பொண்ணு கப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா பாருடி. அவளுக்கு என்னாடி, உங்கள் அப்பா குடிக்க மாட்டாங்க. நம்ம அப்பா அப்படியா, தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறாங்க, அதனால் ஒழுங்காக படிக்க முடியல. என்னடி பண்ணுறது? நீ சொல்லுறது உண்மைதாண்டி. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் குடிக்கிறதால தான் உங்கள் பசங்க நல்லா படிக்க மாட்டாங்கன்னா அந்த குடியை விட்டு தொலைங்களா சார்? அப்படி என்ன சார் அந்த குடியில் இருக்கு? எல்லாரும் குடிக்காம இருந்தா வீட்லேயும் ஒரு பிரச்சனையும் வராது. என்ன மாதிரி எல்லா பசங்களும் நல்லா படிப்பாங்க.